நேற்று இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன் நண்பா. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட எப்படி எடிட் பண்ணிங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா நான் எடிட் பண்ணது கிடையாது, ஏஐயை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து நான் எடிட் பண்ணேன். ஸோ ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களாக சொல்கிறேன், ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நாம வந்து நம்ம ஃபோட்டோவை சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லாம் பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான அவதார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்றத தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான கொடுத்துட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமினி அப்படின்ற ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்க் மூலமா நீங்கள் டெலிகிராமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது ரெமினி அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலேயே ஏஐ ஓவர் ஃபேஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ஏஐ அவதார்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட இமேஜ் தான் இருக்கும். பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு யாரும் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சன்கிளாஸ், அதாவது கூலிங் கிளாஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணதில்ல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ செலக்ட் 8 to 12 ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ லைப்ரரி கேமரா அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நீங்கள் கேமரா அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோட்டோ உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோ லைப்ரரி அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க இமேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கேலரியில் போயிட்டு செலக்ட் பண்ணும்போது ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா உங்களோட இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோப் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட ஒரு 12 ஃபோட்டோவை வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கீழே பார்த்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த 12 ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் ஆகும். ஸோ ஒன்றுன்னா ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும் இம்போர்ட் ஆகிறதுக்கு. இப்போ நான் செலக்ட் பண்ண அந்த 12 ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணதும் செலக்ட் யுவர் ஜெண்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் நீங்கள் மேலாக இருந்தால் மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மேல் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு ஸோ ஜென்ரேட் ஏஐ அவதார்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அவதார்ஸ் அப்படின்ட்டு போட்டு கீழேயே வந்து டைம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்மளோட செலக்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவதாராக வந்து பார்த்தோன்னா இது வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம கீழே வந்து நோட்டிஃபை மீ வென் இட்ஸ் டன் அப்படின்றத கொடுத்தோன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபை பண்ணிடும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நாம் செலக்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே பார்த்தோன்னா இங்கே இப்போ அவதாராக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணி கொடுக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது என்னோடய இமேஜஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட இமேஜும் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே வரும். ஸோ இதில் இருக்க அவதார்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இதை விட அதிகமாக வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ கீழே ஜெனரேட் மோர் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஜெனரேட் மோர் அப்படின்றத கொடுத்து எஸ் கிரியேட் மோர் அப்படின்றத கொடுத்து போதும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு டைம் கொடுக்கும், டைம் கொடுத்து உங்களோட அவதார்ஸ் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் புது புதுசாக வந்து பார்த்தோன்னா இது வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா இங்கே சேவ் ஆல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த சேவ் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா இமேஜஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி கொடுத்துரும். நிறைய இமேஜஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஜெனரேட் ஆப்ஷன் மூலமா வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றாவும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் இமேஜஸை. ஸோ உங்களுக்கு எல்லா இமேஜஸுமே சேவ் பண்ண தேவையில்ல. ஸோ எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு ஸோ சேவ் டூ கேலரி அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் ஆல் அப்படின்றது மூலியமாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நண்பா நம்ம நம்ம ஃபோட்டோஸை வச்சு பார்த்தோன்னா சூப்பரான அவதார்ஸாக வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சு இந்த மாதிரியும் நம்ம எடிட் பண்ணலாம்டா அப்படின்றத அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.